فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في المحكم التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها؟ وقال نبينا راشدنا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أو كما قال صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பல்லாயிரக்கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து அதிலும் சிறந்த படைப்பினமாக மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்து அவனுடைய படைப்பினங்களுக்கெல்லாம் காலம் நேரம் தவறாமல் உணவளித்து பரிபாலனம் செய்து போஷித்து கொண்டிருக்கும் ஏகவல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. மண்டையோட்டில் மது அருந்தி மடமையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜாஹிலிய சமுதாயத்தை இஸ்லாத்தின்பால் அழைத்து வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அணுவணுவாக பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஊன்கள், முஃமின்கள், முத்தகீன்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பலவாறான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அதிலும் சிறந்த படைப்பினமாக மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்திருக்கின்றான். இதனை ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், நாங்கள் மனிதனை அழகிய தோற்றத்திலே படைத்திருக்கின்றோம் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹக்கு சுபஹானஹு வ தஆலா மனிதனை இந்த உலகத்திலே படைத்துவிட்டு அவன் வெறுமனே விட்டுவிடவில்லை. அல்லாஹக்கு சுபஹானஹு வ தஆலா மனிதனை படைத்துவிட்டு கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அதாவது, மனிதனை நான் என்னை வணங்கத்தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அவன் கூறிவிட்டு இந்த உலகத்திலே மனிதனை படைத்ததன் பின்னர் மனிதனை அவனை வணங்குவதற்காக சில கடமைகளை அவன் மனிதனுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அது நோன்பாக இருக்கலாம், அல்லது தொழுகையாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம். இவ்வாறு பல கடமைகளை மனிதனுக்கு அவன் கடமையாக்கி இதன் மூலம் என்னை நீ வணங்கிக் கொள்ளு என்று மனிதனுக்கு அவன் கட்டளை பிறப்பித்திருக்கின்றான். அதன் அடிப்படையிலே இந்த நோன்பை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ரமதானுடைய காலம் இது. இந்த ரமதானுடைய காலத்திலே ஒரு மனிதன் நோன்பு நோற்றான் என்றால் அவனுடைய முகத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 70 முறை திருப்பி விடுகின்றான், நரகத்தை விட்டும் 70 முறை திருப்பி விடுகின்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நோன்பை கடமையாக்கிவிட்டு அல்லாஹக்கு சுபஹானஹு வ தஆலா கூறுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ்ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்திற்கு நாங்கள் நோன்பை கடமையாக்கியது போன்று உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம். ஏன் தெரியுமா? இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களை தக்குவாதாரியாக மாற்றுவதற்காகத்தான் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம் என்று கூறுகின்றான். அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா மனிதனுக்கு எத்தனையோ கடமையை கடமையாக்கி இருக்கின்றான், நோன்பை தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். அவ்வாறு பல கடமைகளை கடமையாக்கியும் அவன் அதற்குரிய காரணத்தை, நான் இதற்காகத்தான் இந்த கடமையை உங்களுக்கு பிறப்பித்திருக்கின்றேன் என்று எதற்கும் ஒரு ரிசல்ட் கூறுவதில்லை. ஆனால் நோன்பை கடமையாக்கிய ரப்பு கூறுகின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களை தக்குவாதாரியாக மாற்றுவதற்குத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இன்னும் இந்த நோன்பு மறுமையிலே ஒரு மனிதன் நோன்பு நோற்றான் என்றால் அந்த நோன்பு மறுமையிலே வந்து கூறும், அஸ்ஸியாம், அந்த நோன்பு கூறுமாம், லில் அபதியோமில் கியாமா, ஒரு அடியானுக்காக
அழகாக மறுமை நாளிலே அந்த நோன்பு வந்து கூறும், யகூலு சியாம், ஐயோ ரப்பி, என்னுடைய இறைவனே, என்னுடைய ரப்பே, இன்னி மனாதுஹு தாமு வஷஹவாதி பின்னஹாரில் பின்னஹார், அதாவது எனக்காக அவன் அவனுடைய உணவையும் அவனுடைய மனோ இச்சைகளையும் அவனுடைய உள்ளத்தில் தோன்றுகின்ற ஆசாபாசங்களையும் அவன் பகலிலே எனக்காக தடுத்து கொண்டான் ரப்பே. எனவே ஃபயஸ்ஃபீஹி, எனவே அவனுக்காக ஷஃபாத் செய்யக்கூடியவனாக என்னை நீ ஆக்குவாயாக என்று அந்த நோன்பு கூறுமாம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எமக்கு மறுமை நாளிலே வந்து சிபாரிசு செய்யக்கூடிய ஒன்றாக இந்த நோன்பு இருப்பதனால் எனவே இந்த நோன்பை நாங்கள் அதிகமாக நோற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்தபடியாக யகூருல் குர்ஆன், ஒரு குர்ஆன் வந்து கூறுமாம், ரப்பி, எனது இறைவனே, மனாத்துஹு நௌம பில்லைல், இவன் எனக்காக இரவு நேர தூக்கங்களை விட்டும் தவிர்த்து என்னை அதிகமாக ஓதுபவனாக இருந்தான். ரமதானுடைய காலம் இது. நோன்பு வந்து குர்ஆன் வந்து மர்மையிலே கூறுகின்றது எவ்வாறு, எனக்காக இவன் இரவு தூக்கத்தை விழித்திருந்து எனக்காக இவன் உனக்காக என்னை அதிகமாக ஓதுபவனாக இருந்தான் என்று இந்த குர்ஆன் கூறுகின்றது. மறுமை நாள் என்பது யாருமே யாருக்கும் உதவ முடியாத நிலைமை. தாயாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், நண்பனாகவும் கூட இருக்கலாம், யாரும் யாருக்கும் உதவ முடியாத நிலைமை. அந்த நிலைமையில் வந்து இந்த நோன்பும் இந்த குர்ஆனும் எங்களுக்காக பரிந்துரை செய்கின்றது என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது குர்ஆனையும் இந்த நோன்பையும் நாங்கள் எந்த அளவு கடைபிடிக்க வேண்டும், எமது அன்றாட வாழ்க்கையில் எந்த அளவு இந்த நோன்பையும் குர்ஆனையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அந்த குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ்விடத்திலே கேட்கும், இவர் இந்த இரண்டும் கேட்கின்றது, என இவர்களுக்காக ஷஃபாஅத் செய்யக்கூடியவனாக எங்களை ஆக்குவாயாக என்று கூறிய உடனே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு காலம் இது. நாங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுபவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மறுமையில் எங்களுக்காக வந்து பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாக இந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லதி யக்ரவுல் குர்ஆன், ஒரு மனிதன் குர்ஆனை ஓதுகின்றான், அவன் எவ்வாறு ஓதுகின்றான் என்று தெரியுமா? வஹுவா அலைஹி ஷாக்குன், அவன் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் துன்பத்துக்கு மத்தியில் சிரமப்பட்டு திக்கி திக்கி அந்த குர்ஆனை ஓதுகின்றான். அவனுக்கு என்ன கூலி தெரியுமா? லஹு அஜ்ரான், அவனுக்கு இரு கூலிகள் கிடைக்கின்றது. சாதாரணமாக ஓதுபவனை விட்டும் அவன் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு குர்ஆனுக்காக அவனுடைய நேரத்தை செலவழிக்கின்றானே, அதற்காக லஹு அஜ்ரான், அவனுக்கு இரண்டு கூலிகள் கிடைக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், எமது ஊரிலும் கூட எத்தனையோ பெரியவர்கள் இருக்கின்றோம், எமக்கு ஒழுங்கான முறையில் குர்ஆனை பாராயணம் செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்த அக்காலகட்டம் அந்த சூழ்நிலை அப்படி இருந்தது. எனவே நாங்கள் ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒருபோதும் கஷ்டத்தை நாடமாட்டான். அவன் கூறுகின்றான், லஹு அஜ்ரான், எங்களுக்கு கஷ்டப்பட்டு ஓதுபவர்களுக்கு இரண்டு கூலி. எனவே நாங்கள் இந்த குர்ஆனை நோன்பு காலங்கள் வருகின்றது, அதிகமாக ஓத வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மிஸ்லுல்லதி யக்ரவுல் குர்ஆன், ஒரு குர்ஆனை ஓதுகின்ற ஒரு மனிதனுக்கு உதாரணம் சொல்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல் உதுருஜா, அவன் உதுருஜா பழத்தை போன்றவனாவான். ஏனென்று சொன்னால் தாமுஹா தபீபுன் வரீஹுஹா தபீபுன், அதனுடைய சுவையும் நன்றாக இருக்கும், அதனுடைய காற்றும் நன்றாக இருக்கும், அதாவது அதனுடைய வாசமும் நன்றாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதுகின்ற ஒரு மனிதனாக இருந்தான் என்றால் அவனுடைய அன்றாட நடவடிக்கைகள் மிகவும் அழகானதொன்றாக மற்ற மனிதர்களை விடவும் சிறப்பானதாக இருக்கும். அவனிடத்திலே ஒரு பணிவுத்தன்மை காணப்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு விளக்குகின்றார்கள். வல்லதி லா யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதாத ஒரு மனிதனை ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுகின்ற பொழுது சொன்னார்கள், ஈச்சம்பலத்தை போன்றவனாவான், அவன் ஒரு பேரீச்சம்பலத்தை போன்றவனாவான், தபீபுஹா தஆமுஹா தபீபுன் வலா ரீஹுஹா வலா ரீஹுன் லஹா, அதாவது
அந்த அந்த வீச்சம்பளத்தினுடைய ருசி, அந்த மனிதனுடைய ருசி நன்றாக இருக்கும். ஆனால் அவனுக்கென ஒரு மனமோ, அவனுக்கென ஒரு சுவையோ, தனிப்பட்ட ஒரு பண்போ அவனுக்கு இருக்க முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனை படைத்துவிட்டு கூறுகின்றான், அஃலா யதத்தபரூனல் குர்ஆன், ஏ மனிதர்களே, நீங்கள் குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க மாட்டீர்களா? இந்த குர்ஆனிலே என்னென்ன இருக்கின்றது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க மாட்டீர்களா? ஏன், அம் அலா குலூபின் நகுஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். நாங்கள் இன்று எத்தனையோ பேர் குர்ஆன் ஓதுகின்றோம், அதனுடைய கருத்துக்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறிய அதனுடைய ஆழமான கருத்துக்கள் எங்கள் யாருக்குமே தெரியாத வண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனை ஓதுகின்றோம், அதனுடைய கருத்துக்களையும் அறிந்த வண்ணமாக ஓத வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். இன்னும் சொல்ல போனால், இக்ரவுல் குர்ஆன் ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. நபி அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுகின்ற ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக சத்தியமாக மறுமை நாளிலே வந்து சிபாரிசு செய்யக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆன் இருக்கும் என்று நபி அவர்கள் பாடுகளையும் கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு புத்தகத்துக்கும், எந்த ஒரு வேத நூலுக்கும் இல்லாத ஒரு பவர், சக்தி இந்த குர்ஆனுக்கு இருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக செல்கின்றார்கள். எமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், செல்கின்ற நேரத்திலே ஒரு மனிதன் வந்து கூறுகின்றான், உனது சகோதரியின் வீட்டுக்கு நீ முன்பு செல், அங்கே உனது சகோதரிகள் இஸ்லாத்தை தழுவதற்காக இருக்கின்றார்கள் என்று கூறியவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தன் சகோதரியின் வீட்டுக்கு செல்கின்றார்கள். சென்று அந்த வீட்டின் கதவை தட்டுகின்றார்கள், கதவு திறக்கப்படுகின்றது. அங்கே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த குர்ஆனை அவர்கள் அந்த காதிலே செவிமடுத்தவுடனே அவர்களுடைய உள்ளம் அவ்வாறே மாற்றமடைகின்றது. மிகவும் பணிவுமிக்க உள்ளமாக அந்த அளவு கோபத்தில் இருந்தவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எமக்கு அனைவருக்கும் தெரியும், அவர் எந்த அளவு கோபம் உள்ளவர் என்று அனைவருக்கும் தெரிந்த விடயம். அவருடைய உள்ளத்தை மாற்றி அவர் ஒரு பணிவுமிக்க ஒரு மனிதராக அந்த இடத்திலே மாறுகின்றார். ஏன்? காரணம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய அந்த குர்ஆனிய வசனங்களுடைய கருத்துக்கள் அவருக்கு தெரிந்திருந்தது. அதன் அடிப்படையில் நாம் அனைவரும் அழகான முறையில் குர்ஆனை ஓதுபவர்களாகவும், ரமலானுடைய காலத்தில் நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம். எனவே அதிகமாக குர்ஆனை ஓதுபவராகவும் இருக்க வேண்டும் என்று வேண்டியவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوتي الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.